ஹலோ நண்பர்களே உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் உங்கள் அருள் அவர் சொசைட்டி சேனல்லேருந்து பேசுகின்றேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஏவியேஷன் லேம்ப் பற்றி தான் அதில் வாட் இஸ் மென்ட் பை ஏவியேஷன் லேம்ப் ஆர் ஏவியேஷன் அப்ஸ்டக்கல் லைட் ஏஓஎல் ஏஓஎலில் தான் நம்ம ஏவியேஷன் லேம்ப்னு சொல்கிறோம் அது எப்படி பேர் வந்தது வை இட் இஸ் ரெக்கார்ட் இன் ஹை ரைஸ் பில்டிங் அப்புறம் வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ஏவியேஷன் லைட்ஸ் அப்புறம் ஹவு டு செலக்ட் லொக்கேஷன் ஆஃப் ஏஓஎல் ஃபார் ஸ்டாண்ட் பில்டிங்ஸ் அதுக்கப்புறம் என்பிசி அதாவது நேஷ்னல் பில்டிங் கோட் ஸ்டாண்டர்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பிரகாரம் கைட்லைன்ஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க அதாவது இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ண சொல்லி அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வாட் இஸ் மென்ட் பை ஏவியேஷன் அதை தான் பார்க்க போகிறோம் டிசைனிங் பில்டிங் அண்ட் ஃப்ளைங் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் அதாவது விமானத்தை வடிவமைத்தல் கட்டுதல் மற்றும் செலுத்துதல் இதை தான் நம்ம ஏவியேஷன் சொல்கிறோம் அது ரிலேட்டடாக நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ இண்டஸ்ட்ரியில் நடக்குதோ அது எல்லாமே கூட நம்ம ஏவியேஷன் கூட சொல்லலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் மின் பை ஏவியேஷன் லேம்ப் ஆர் ஏவியேஷன் அப்சக்கல் லைட் அதாவது சுருக்கமாக ஏஓஎல்னு சொல்லுவாங்க ஏவியேஷன் அப்டக்கல் லைட்டை தான் வந்து நம்ம அப்சன் லைட்ஸ் இல்லைனா ஏர்க்ராஃப்ட் வார்னிங் லைட்ஸ்ன்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து எங்கே வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க அதாவது இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய உயரமான பில்டிங் மேலேயும் பெரிய பெரிய டவர்ஸு இங்கெல்லாம் வந்து இதை வந்து ஒரு இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க எதுக்காகனா ஒரு வார்னிங் சிக்னல் ஏர்கிராஃப்ட்டுக்கு சொல்கிறதுக்காக அதாவது ஏரோப்ளைன்லாம் வரும்போது அவங்களுக்கு இங்கே பில்டிங் இருக்குதுன்னு ஒரு வார்னிங் சிக்னல் கொடுக்குறதுக்காக பொறுத்துப்படுற இந்த லைட்டு தான் நம்ம ஏவியேஷன் லேம்ப்புன்னு சொல்கிறோம் அடுத்ததாக இந்த ஏவியேஷன் லேம்பு ஐரேஸ் பில்டிங்கில் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இது வந்து ஆஸ் பர் நேஷ்னல் பில்டிங் கோ டூ தௌசண்ட் படி அவங்க ஒரு கைட்லைன் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அதாவது இன்டர்நேஷனல் சிவில் ஏவியஷன் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது அவங்களுடைய கைட்லைன்ஸ் படி இதை இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க எந்த மாதிரி லைட்டு போடணும் எதை செலக்ட் பண்ணணும் எந்தெந்த பில்டிங்க்கு எப்படி செலக்ட் பண்ணுன்றத ஃபுல்லாகவே அதை போட்டிருக்காங்க இதை நம்ம வீடியோட கடைசி என்னில் நான் அதை வந்து சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்ததாக நம்ம வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ஏவேியஷன் லைட்ஸ்னு பார்க்க போகிறோம் அதாவது இதில் மூணு வகையாக இருக்குங்க த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஏவியேஷன் லைட்ஸ் லோ இன்டென்சிட்டி இருக்குது மீடியம் இன்டென்சிட்டி இருக்குது ஹை இன்டென்சிட்டி இருக்குது இந்த லோ இன்டென்சிட்டி அப்சக்ஷன் லைட் எங்கே போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிரவுண்ட்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு மீட்டர் வரைக்கும் இருக்கிற பில்டிங்ஸ்க்கு இது போடலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் இது எப்படி இருக்குன்னா ஒரு ரெட் லைட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும் அது வந்து அதுலேயே ரெண்டு வகையாக பிரிச்சுருப்பாங்க டைப் ஏ அண்ட் டைப் பி டைப் ஏ பார்த்திங்கன்னா மினிமம் இன்டென்சிட்டி டென் கேண்டல்ஸ்க்குள்ளே இருக்கிறது டைப் பியில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ கேண்டல்ஸ் இருக்குது அந்த லைட்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த லோ இன்டென்சிட்டி அப்சக்ஷன் லைட் இந்த கேண்டல்ஸ்னு சொல்லுது லைட்டோட வெளிச்சத்தோட தன்மையை தான் நம்ம அந்த கேண்டல்ஸில் அது குறிக்கிறோம் அடுத்ததான் மீடியம் இன்டென்சிட்டி அப்சக்ஷன் லைட்டை பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பில்டிங்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர்லேருந்து ஒன் ஃபிஃப்டி மீட்டர் வரைக்கும் இருக்கோ கிரவுண்ட்லேருந்து அதெல்லாம் வந்து அங்கெல்லாம் வந்து இந்த மீடியம் இன்டென்சிட்டி அப்ட்ரக்ஷன் லைட்டை போடணும் அதில் மூணு வகை இருக்குது இதுலேயும் டைப் ஏ டைப் பி டைப் சி டைப் ஏ பார்த்திங்கனா ஒயிட் கலரில் இருக்கும் ஃப்ளாஷ் ஆகினே இருக்கும் டே டைமில் அந்த லைட்டு போடணும் டைப் பின்னா ரெட் கலர் ஃப்ளாஷிங் லைட் இருக்கும் அது நைட் டைமில் போடணும் இன்னொன்று டைப் சிலையும் ரெட் கலர் ஃபிக்ஸட் லைட்னு ஒன்று இருக்குது அதை போடணும் இதுதான் மூணு டைப்பாக நம்ம பிரிச்சிருக்காங்க மீடியம் இன்டென்சிட்டி அப்ச்ரக்ஷன் லைட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹை இன்டென்சிட்டி அப்சக்ஷன் லைட்டு இந்த லைட்டு பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி மீட்டருக்கு மேலே இருக்கிற பில்டிங் எல்லாமே இந்த டைப் இன்சன் இன்டென்சிட்டி லைட் தான் போடணும் இதுலேயும் வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது டைப் ஏ டைப் பி ரெண்டு லை ரெண்டு டைப்பும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃப்ளாஷிங் லைட்டு ஆனால் லைட் இன்டென்சிட்டி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த அது மாதிரி இது போட வேண்டியிருக்கும் இதில் வந்து நைட்லேயும் யூஸ் பண்ணலாம் இந்த லைட்டு டெய்லியும் யூஸ் பண்ணலாம் ஆனால் என்ன ஒன்று இது எந்த பப்ளிக்கோ எதுக்கோ வந்து ஒரு டிஸ்டபன்ஸோ இல்லை கன்ஃபியூஸோ க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு லைட்டு லைட்டிங்காக இருக்கக்கூடாது அதுதான் அவங்க வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஹவு டு செலக்ட் லொக்கேஷன் ஆஃப் ஏவேல் ஃபார் ஸ்டாண்ட் எல்லாம் பில்டிங் அதாவது ரைஸ் பில்டிங்க்கெலாம் எப்படி வந்து நம்ம லொகேஷன் செலக்ட் பண்ணுறது ஏவேஷன் லேம்பை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுற அந்த லொக்கேஷன் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டெரஸோட லென்த்தும் வித்தும் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம நாள் காண ஒரு நான் ஒரு ஒரு லைட்டு போடணும் அதாவது நாலு ஏவேஷன் லேம்பை போட வேண்டியிருக்கும் அதே மாதிரி வித்து வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டருக்கு கம்மியாகவும் லென்த்து வந்து நைன்ட்டி மீட்டர்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா ஆறு ஆறு நம்பர்ஸ் போடணும் ஏவேஷன் லேம்பை அது வந்து ஈக்குவல் இன்ட்ரோவில் அதுவும் எக்ஸ்டர்னல் எட்ஜஸ்ட்டில் அதாவது கார்னர் சைடு எண்டில் போட வேண்டியிருக்கும் இது வந்து ஹைரைஸ் மால் கூட இது பொருந்தும் அதேமாதிரி லென்த்தும் வித்தும் வந்து நைன்டி மீட்டர்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா ஒரு ஏவியேஷன் லேம்பு எவ்ரி ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டருக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் எக்ஸ்டர்னல் எட்ஜஸ்டில் கானாரில் அந்த வெளியில் வெளி பார்க்கம் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும் அதேமாதிரி இஃப் தி ஹைட் ஆஃப் தி பில்டிங்ஸ் மோர் தென் ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் அண்ட் அப் டு ஒன் நாட் ஃபைவ் மீட்டர்ஸாக நாற்பத்தஞ்சு மீட்டருக்கு மேலேயும் ஒன் நாட் ஃபைவ் மீட்டர்ஸ் இருக்கும்போது நாலு ஏவியேஷன் லேம்பு யூனிஃபார்ம் இன்ட்ரெவலில் கார்னர் எட்ஜஸ்டில் நாலு சைடும் போட வேண்டியிருக்கும் இதுதான் இப்படி தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஏவியேஷன் லேம்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி பாயிண்ட் ஷுட் பி டேக்கன் கேர் வைல் இன்ஸ்டாலிங் ஏவோலைட் அதாவது இந்த லொக்கேஷன் ஆஃப் லைட்டு எப்படி இருக்குன்னா ஷுட் பி ஆஸ் க்ளோஸ் ஆஸ் க்ளோஸ் ஆஸ் டு தி டாப் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் எவ்வளோக்கு எவ்வளோ உயரத்தில் வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுன்றத ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இஃப் எனி ஸ்ட்ரக்சர் பில்டிங் இஸ் வைட் டைப் ஆர் க்ளோஸ் ஆஃப் ஆர் குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ஸ்பேஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் த டாப் லைட் ஷுட் பி இன்ஸ்டால் அந்த பாயிண்ட் எஜ்ஜஸ் ஆஃப் தி ஹையஸ்ட் ஆப்ஜெக்ட் சோ தட் இண்டிகேட் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அதேமாதிரி பக்கத்து பக்கத்தில் சின்ன சின்ன பில்டிங் இருக்குது அப்படின்னா நீ எங்கே இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எங்கே வந்து இருக்கிறதுலே டாப்பாக இருக்கோ டாப் மோஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல இந்த லைட்டை போடணும்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கனா இஃப் டூ ஆர் மோர் எஜ்ஜஸ் ஆர் ஆஃப் தி சேம் ஹைட் த ஏஜ் நியரஸ்ட் டு தி லேண்டிங் ஏரியா ஷால் பி மேரி மார்க்கடு இப்போ ரெண்டு எஜ்ஜும் ஒரே மாதிரி ஒரே ஹைட்டில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து லேண்டிங் ஏரியா எது எதுவாக இருக்கோ அந்த இடத்துல வந்து இது மார்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க மாதிரி இன் கேஸ் ஆஃப் சிம் ஆர் அதர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சேம் ஃபங்க்ஷன் த டாப் லைட் ஷுட் பி பிளேஸ் பிலோ தி டாப் டூ மினிமைஸ் கண்டம கண்டாம்பினேஷன் ஆஃப் ஸ்மோக்கு ரேடியேஷன் அதேமாதிரி சிமினியில் நீங்கள் இன்சால்ட் பண்ணோன்னா ஸ்மோக் வெளியே வர இடத்துல நீங்கள் டாப்பில் ஃபிக்ஸ் பண்ண அவசியம் இல்லை அது கொஞ்சம் கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்டாம்பினேஷன் ஆகாமல் இருக்கும் ரேடியேஷன் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எனி பில்டிங் விச் இஸ் கவர்ட் பை க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு டூ பில்டிங் விச் ஆர் டாலர் தந்தே கவர்ட் பில்டிங் ஏவோலைட் மே பி அப்டேட் அதே மாதிரி நம்ம பில்டிங் பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு பில்டிங் நம்ம பில்டிங்கோட ஹைட்டாக இருந்ததுன்னா அப்போ இந்த லைட் போட தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதுதாங்க அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அண்ட் ரெக்கமெண்டேஷன் ப்ரா ப்ராக்டிஸ்னு நீங்கள் போய் வெப்சைட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னால் அதில் வந்து அனெக்சர் ஃபோர்ட் ஃபோர்டினில் போய்ட்டு ஏரோட்ராம்ஸ் அப்படின்ற இதில் டிசைன் ஆப்ரேஷனில் செவன்த் எடிஷன் ஜூலை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பற்றி படித்து பாருங்கள் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் கூட டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சார்ட்டு தாங்க இந்த இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் கைட்லைன்ஸ் சொன்ன சார்ட்டு அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டென்சிட்டி லைட் அதாவது ஏவியேஷன் லைட்டு ஏவியேஷன் லேம்போட எப்படி இருக்கணும் எது மாதிரி போடணுன்ற அந்த டேபிள் வந்து இது வந்து அந்த கைட்லைன்ஸ் தான் இது இதை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லா மா ப்ரொடியூசரும் அதாவது இந்த ஏவியன் லேம்ப் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க ஸோ அவங்ககிட்ட நீங்கள் ப்ரோ ஒரு இந்த ஏவியஷன் லேம் வாங்கும்போது இதை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு அவேர்னஸ் வரும் நீங்கள் இதை பற்றி இனி இதுக்கு முன்னாடி தெரியாமல் இருந்தால் இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த சார்ட் என்ன சொல்லுதுன்னா என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஹைவேஷன் ஆப்ஷன் லைட்டு அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இது வந்து ஒரு டீலர்கிட்ட வந்து நம்ம வாங்கினது ஜஸ்ட் தெரிஞ்சிக்கிறதுக்காக உங்களுக்கு இது வந்து ஜஸ்ட் போகிறோம் அதில் நீங்கள் என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கணும்னா இது வந்து நான் மார்க்கெட்டில் நார்மலாக இன்காண்டிஷன் லைட் தான் லைட் தான் யூஸ் பண்ணியிருந்தா ஸ்டார்டிங்கில் இப்போ எல்லாருமே எல்இடிக்கு மாறிட்டாங்க ஸோ அந்த எல்இடி மாறும்போது நம்ம என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னா அவங்க கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து டுவெல் ஓல்ட் இசி டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் டிசி டுவெல் வோல்ட் ஏசி டூ டுவென்ட்டி வோல்ட் ஏசியும் யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து வயர்லெஸ்ஸும் இருக்குன்றாங்க ஃபைவ் தௌசண்ட் மீட்டர்ஸ் வரைக்கும் கேபிள் போடலாம் இந்த லைட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்இடிஆரே அதாவது ஒன் லேக் ஹவர்ஸ் ரேட்டட் வந்து இது லைட் சோர்ஸு ஸோ மாடல் என்னென்னு கேட்டு தெரிஞ்சிங்க ஏவல் டைப் வந்து ஏவல்னால் நம்ம வந்து லோ இன்டென்சிட்டியாக மீடியமாக ஹையான்றது நீங்கள் உங்களுடைய பில்டிங் ஹைட்டை பேஸ் பண்ணி அவங்களே வந்து கூட வந்து செக் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க எஃபெக்டிவ் இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குது லோ இன்டென்சி லோ லோ இன்டென்சிட்டி லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டென் டு தேர்ட்டி டூ சிடிஎஸ்ஸு டூ தௌசண்ட் சிடிஎஸ் மீடியம்னா ஹைனா ட்வெண்ட்டி தௌசண்ட் சிடிஎஸ் கேண்டல்ஸ் தான் சிடிஎஸ்னு சொல்கிறோம் அந்த லைட்டோட இன்டென்சிட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குன்றான் இன்புட் ஓல்டேஜ் ஏசியா டிசைன் பார்த்து தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் சிவில் ஏவியஷன் ஆர்கனேஷனோட ரெக்கமெண்டேஷனும் கைட்லைன் படப்படி தான் அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவல் தந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்